கைஸ் வெல்கம் பேக் டு another video. சோ வெல்கம் டு அல்க்ரோ தமிழ். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இந்த லாக் டவுன்னால நீங்க வந்து ஃபுல்லா வர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க. அப்புறம் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து சின்ன ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க போன்ல. பிசி லேப்டாப்ல இருக்கவங்க அவங்க பெரிய ஸ்கிரீன்ல பார்ப்பாங்க. சோ ஒருவேளை உங்க பிசி லேப்டாப் வேலை செய்யலனா இல்லாட்டி உங்ககிட்ட இல்லனா உங்களோட போன்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க சின்ன ஸ்கிரீன்ல. சோ நோட்ஸ்லாம் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி இருந்துச்சுன்னா அந்த ஆண்ட்ராய்ட் டிவிலயே நீங்க ஜூம் பாக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஜூம் வந்து நிறைய இதுல கிடைக்குது, டெஸ்க்டாப்லயும் கிடைக்குது, மொபைல்ஸ்லயும் கிடைக்குது. சோ நம்ம வந்து இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் டிவில எப்படி டவுன்லோட் பண்றது பார்க்க போறோம். உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு வந்து ஒன்னு உங்ககிட்ட டெஸ்க்டாப் இருக்கணும், இல்லாட்டி உங்ககிட்ட மொபைல் இருக்கணும். நான் ரெண்டுத்தையுமே காமிக்கிறேன் எப்படி டவுன்லோட் பண்ணோன்னு. அதுல டவுன்லோட் பண்ணிட்டு தான் நம்ம எம்ஐ டிவில டவுன்லோட் பண்ண முடியும். சோ ஒருவேளை உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் டிவி இல்லைனா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நார்மல் டிவிலயே எப்படி நம்ம வந்து ஜூம் இன்ஸ்டால் பண்றதுன்னு. அதுக்கு நம்ம குரோம் காஸ்ட் யூஸ் பண்ணோம். சோ நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சோ ஜூம் வந்து எப்படி ஆண்ட்ராய்ட் டிவில போட போறதுன்னு பாக்க போறோம். போயிட்டு ஒரு மொபைல் இருக்கு, ஒரு ஸ்மார்ட் போனு, அப்புறம் அதுக்குன்னு ஒரு பிளே ஸ்டோர் இருக்கும். அந்த பிளே ஸ்டோர்ல வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கும். இப்ப வந்து மொபைலோட பிளே ஸ்டோரும் ஆண்ட்ராய்ட் டிவியோட பிளே ஸ்டோரும் சேம் தான். ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் இருக்கவே இருக்காது, ஏன்னா ரெண்டுமே கூகுள் பிளே ஸ்டோர் தான். ஆண்ட்ராய்ட் டிவிக்குன்னு தனியா இருக்கும், அப்புறம் உங்க போனுக்குன்னு தனியா இருக்கும். சோ ஜூம் வந்து ஆண்ட்ராய்ட் டிவி பிளே ஸ்டோர்ல கிடைக்காது. சோ நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ணோம். சோ நம்ம அதை பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம். இந்த ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னு. சோ அதனால ஜூம் வந்து அப்படியே ஆண்ட்ராய்ட் டிவில போட முடியும். சோ ஒருவேளை நீங்க ஜூம் யூஸ் பண்ணலன்னா நீங்க வேற ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் இல்லாட்டி கூகுள் மீட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா அதை கூட போட முடியும். நான் இன்னொரு வீடியோ சொல்றேன் எப்படி போடணும்னு. சோ இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் எப்படி டவுன்லோட் பண்ணும், அப்புறம் எப்படி அது யூஸ் பண்ணும் எல்லாமே காமிக்கிறேன். சோ வாங்க பாக்கலாம். சோ கைஸ், உன்னால இப்ப என்னோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்க முடியும். சோ இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி ஜூம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் எம்ஐடி இன்ஸ்டால் பண்றதுன்னு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல போய் என் கூகுள் டிரைவ் லிங்க் நான் குடுத்துருப்பேன். சோ அந்த கூகுள் டிரைவ் லிங்க்ல போய் ஜூம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. சோ பாத்தீங்கன்னா இப்ப உள்ள போனோடனே இங்க ஒன்னு இருக்கும் ஜூம் மீட்டிங்ஸ்னு, ஜூம் ஏபிக்கு. சோ அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்ப வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணா இங்க வந்து டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் ஆப்ஷனு. சோ அதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்பவும் போல பென்ட்ரைவ்ல பேஸ்ட் பண்ணுங்க. நான் இங்க பென்ட்ரைவ் வச்சிருக்கேன். சோ அதை பென்ட்ரைவ்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பென்ட்ரைவ்ல பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிடலாம் எம்ஐ டிவில. சோ இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். காப்பி பேஸ்ட்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சோ நீங்க ஈஸியா நீங்களே பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை உங்ககிட்ட பிசி இல்லைனா, பிசி இல்லைன்னா என்ன பண்றதுன்னா உங்ககிட்ட ஓடிஜி கேபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் அவுட்புட்டா வரும். இங்க ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அப்புறம் இங்க ஒரு ஃபீமேல் யூஎஸ்பி கேபிள். சோ ஓடிஜி கேபிள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து பென்ட்ரைவ் அட்டாச் பண்ணிட்டு நான் கொடுத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி இதுல மூவ் பண்ணுங்க பென்ட்ரைவ்ல. சோ நீங்க அது மூலியமாவும் போய் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லாட்டி உங்ககிட்ட ஓடிஜி கேபிள் இல்லைனா உங்ககிட்ட கார்டு ரீடர் இருந்துச்சுன்னா உங்களோட மைக்ரோ எஸ்டி கார்ட்லாம் இருக்குல்ல அதுல நீங்க மூவ் பண்ணிட்டு இந்த ஆப்ப அதுல இருந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். உங்க போன்ல வந்து ஒரு எஸ்டி கார்டு இருக்கு, அந்த எஸ்டி கார்டுல வந்து நான் கொடுத்த ஆப் வந்து அதுல இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த எஸ்டி கார்டை கழட்டி கார்டு ரீடர்ல போட்டு உங்க எம்ஐ டிவில பிளக் பண்ணுங்க. சோ ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ண தேவையில்ல, நீங்க டேரக்டா உங்க போன்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணலாம் எம்ஐ டிவிக்கு. சோ இது இன்னொரு ஆப்ஷனு. இப்ப வந்து உங்க போனோட ஃபைல் மேனேஜருக்கு போயிட்டு நான் இன்ஸ்டால் பண்ண நான் கொடுத்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்ப வந்து நீங்க ஃபைல் மேனேஜர்ல உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டா, லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எஸ்டி கார்டுக்கு உங்களால ஈஸியா மூவ் பண்ண முடியும். சோ அங்கிருந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு இல்லாட்டி நீங்க ஓடிஜி கேபிள் யூஸ் பண்ணலாம். சோ நீங்க எப்படி வேணா பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஓடிஜி கேபிளும் இல்லை, அப்புறம் எஸ்டி கார்டும் இல்லைனா நீங்க வந்து இன்னொன்று கூட யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபரிங் ஆப்ஸ் கூட இருக்கு நிறைய ஆப்ஸ். அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல பண்றேன். சோ தேர்ட் ஆப்ஷன் இன்னொரு வீடியோல பண்றேன். சோ நெக்ஸ்ட் நம்ம எம்ஐ டிவில போய் பார்க்கலாம். சோ கைஸ், இப்போ உங்களால என்னோட ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்கிரீன் பார்க்க முடியும், என்னோட எம்ஐ டிவி ஸ்கிரீனு. சோ நீங்க அந்த காப்பி பண்ணி வச்ச அந்த பென்ட்ரைவ் இல்லாட்டி அந்த எஸ்டி கார்டை வந்து இப்ப பிளக் பண்ணுங்க எம்ஐ டிவில. சோ பிளக் பண்ணோடனே ரெண்டு ஸ்கிரீன் வரும், இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அது நீங்க இன்ஸ்டால் பண்ணி தான் வரும். இல்லாட்டி செகண்ட் ஹவர் ஸ்கிரீன் வரும், செகண்ட் ஹவர் ஸ்கிரீன் தான் நீங்க ஓபன் பண்ணணும். அது அந்த அதுல யூஎஸ்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் அந்த நீங்க நீங்க கனெக்ட் பண்ண பென்ட்ரைவ் நேம் இல்லாட்டி ஏதாவது வரும், அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து எஸ்டி கார்டு பண்ணீங்கன்னா அந்த எஸ்டி கார்டு நேம் வரும். ஸோ இப்ப நான் வந்து அந்த பென்ட்ரைவ் நேம் கிளிக் பண்ணிட்டேன். பென்ட்ரைவ் நேம் கிளிக் பண்ணோடனே கீழே ஜூம் ஆப் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் இதுலயே காமிக்கிறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி ஓபன் பண்றதுன்னு. சில ஆப்ஸ் ஓபன் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணல, நான் வந்து கேன்சல் கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலாக கேட்குது, நான் வந்து இப்போ கேன்சல் கொடுத்துருவேன். ஏன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன்.
நீங்க இன்ஸ்டால் பண்ணோடனே எங்க ஓப்பன் குத்துருங்க. சோ இப்ப நான் கேன்சல் குத்துறேன், இப்ப உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சோடனே எப்படின்னு நான் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஏடிவி லான்ச்சர்னு ஒண்ணு இருக்கும். ஏடிவி லான்ச்சர்ல தான் நீங்க போய் ஓபன் பண்ணும். அந்த ஏடிவி லான்ச்சர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றேன். சோ அங்க பாத்தீங்கன்னா ஏடிவி லான்ச்சர் ஓபன் பண்ணோடனே இப்படிதான் இருக்கும். அங்க ஜூம்னு காமிக்கும் லாஸ்ட்ல, ஜூமை ப்ரெஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. சோ இப்ப ஜூம் குள்ள போனோடனே எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங் பேஜ் இப்படிதான் இருக்கும். சைன் இன், சைன் அப், ஜாயின் மீட்டிங். சோ நீங்க செட்டிங்ஸ் கூட போய் பாத்துக்கலாம். செட்டிங்ஸ்ல போய் என்ன வெர்ஷன் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு என்ன, நீங்க சைன் இன்னும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கூகுள் வச்சோ ஃபேஸ்புக் வச்சோ எது வேணா சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஜாயின் மீட்டிங்னு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தம் சைன் இன் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஜாயின் மீட்டிங் குத்துருவாங்க, மீட்டிங் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு. ஸோ ஜூம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். நீங்க இதில் ஆண்ட்ராய்ட் டிவியில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்தா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஏடிவி லான்ச்சர் எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னு. உங்க ஆண்ட்ராய்ட் டிவிலே கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போய்க்கோங்க. சர்ச்சுக்கு போனோடனே அங்கே ஏடிவின்னு கிளிக் சர்ச் பண்ணுங்க. ஏடிவின்னு கிளிக் பண்ணால் தான் அந்த ஏடிவி லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அங்கே சர்ச் பட்டன் இருக்கு, அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ சர்ச் வந்துடுச்சு. சர்ச்ல வந்து ஏடிவி ஒன்று நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஜூம் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு மவுஸ் தேவைப்படும். மவுஸ் இல்லாமல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணலாம், இல்லை சாதாரணமாக உங்கள் ரிமோட் வச்சே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுலேயே ஸ்க்ரீன்லேயே கீபோர்டு வந்துடும். ஸோ ஏடிவின்னு டைப் பண்ணோடனே ஏடிவி லான்ச்சர் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நிற்கும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் கூட இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏடிவி லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, இல்லாட்டி அன்னோன் ஆப்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண வேணாம்னா, அதுக்கும் நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், அதுவும் இப்போ பாருங்க. ஸோ இப்போ வந்து அந்த மெத்தட் காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே செட்டிங்ஸ் போய்க்கோங்க, உங்களோட எம்ஐடிவியோட செட்டிங்ஸு. எம்ஐடிவியோட செட்டிங்ஸ் போனோடனே அங்க ஆப்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ் கிளிக் பண்ணோடனே சி ஆல் ஆப்ஸ்னு இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. சி ஆல் ஆப்ஸ் போயிட்டு ஷோ சிஸ்டம் ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்படியே நீங்க கீழே வந்துட்டே இருந்தா உங்களால் ஜூம் பார்க்க முடியும். நீங்க கீழே வந்துட்டே இருந்தா உங்களால எல்லா ஆப்ஸும் அதை பார்க்க முடியும். ஸோ அது ஜூமும் காமிக்கும். இப்போ ஜூம் காமிச்சிடுச்சு. அது சில டைம் மேலேயும் போகும், கீழேயும் போகும், அது நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோன்னா நல்லா ஸ்க்ரால் பண்ணுங்க மேலேயும் கீழேயும். இதெல்லாம் ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறது. ஸோ நீங்கள் இன்னொரு வாட்டியும் சர்ச் பண்ணி பாருங்கள் ஜூம்க்கு. ஜூம் வந்து இப்போ நடுவில் இருக்கும், நடுவில் இருக்குது ஜூம் இப்போ. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே அதோட ஆப்போட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும், அதுலேயே ஓப்பன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த லான்ச்சரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, நீங்கள் இது மூலியமாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம், அதாவது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க நம்ம ஈஸியாக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ஜூமு எம்ஐடிவியில். ஸோ உங்களால் பெரிய ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும், உங்களால் ஈஸியாக நோட்ஸ் எடுக்க முடியும், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ எம்ஐடிவில இருந்து நம்ம நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் அதை பத்தி இன்னொரு வீடியோ பண்றேன். ஸோ நீங்க வந்து டெஸ்க்டாப்ல மூலியமாவும் இன்ஸ்டால் பண்ணலாம், உங்க மொபைல் மூலியமாவும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் நிறைய ஆடியோ ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் டெக்னாலஜி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க எம்ஐடிவில ஜூம் யூஸ் பண்ணும்போது ஒரு மவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. கீபோர்டு வேணா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண யூஎஸ்பி மவுஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். டில் தென் பை பை.